ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷோஸ் லைஃப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மூன்றாம் மாத கர்ப்பம், அதாவது தேர்ட் மந்த் ப்ரெக்னென்சி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும், என்னென்ன சிம்டம்ஸ்லாம் முக்கியமாக இருக்கும், குழந்தையோட உறுப்புகள் என்னென்ன வளர்ந்துருக்கும், மூணாவது மாதம் முக்கியமான ஸ்கேன் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணும், என்னென்னலாம் முக்கியமாக சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கன்சீவ் ஆகிட்டு 9 வாரத்துலேருந்து 12 வாரம்க்குள்ளே நம்மளுக்கு 3 மாத கர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம 9 வாரத்துலேருந்து 12 வாரம் முழுமை அடைஞ்சிட்டாலே 3 மாத கர்ப்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தையோட வளர்ச்சி பார்க்கலாம். நம்ம குழந்தைக்கு என்னென்னலாம் வளர்ந்துருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஸோ அதோடய தலை வந்து நல்லா பெருசாக இருக்கும். குழந்தை வந்து இப்போ கை கால்களை லைட்டாக அசைக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட தாடை, மேல் உதடு இதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும். குழந்தைக்கு காது பகுதி கூட வளர்ந்துருக்கும். குழந்தைக்கு இப்போது அடிக்கடி விக்கல் கூட வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைக்கு தசை அண்ட் எலும்பு இந்த பகுதியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் பாப்பா வந்து கை காலில் நல்லா அசைச்சு விளையாடும். ஆனால் இப்போது நம்மளுக்கு குழந்தையோட மூமெண்ட்ஸ் தெரியாது. 5வது மாதம் ஒரு சில பேருக்கு வந்து 6 மந்த்ஸில் தான் நம்மளுக்கு லைட்டாக அந்த அசைவுலாம் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரத்த வெள்ளை அணுக்கள் வந்து அதிகரிக்கும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து கிட்னி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அவங்களுக்கு நகங்கள் கூட உருவாகியிருக்கும். காது, கழுத்து இதெல்லாம் நல்லா உருவாகியிருக்கும் அவங்களுக்கு. இந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு ஸ்கேன் எடுக்க சொல்வாங்க. அதாவது 3வது மாதம் 12 வாரத்தில் நம்மளுக்கு ஸ்கேன் எடுக்க சொல்வாங்க. இந்த ஸ்கேன் பேர் வந்து என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது, அவங்க கரெக்டான முறையில் நல்லபடியாக வளர்ந்துருக்காங்களா, அவங்க ஹார்ட் ரேட் என்ன இருக்குது, பல்சேஷன் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த தேர்ட் மந்த்து என்டி ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க. அந்த ஸ்கேனில் முக்கியமாக என்னென்ன வந்து பார்ப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபெட்டல் ஹார்ட் ரேட், அதாவது நம்ம குழந்தையோட இதய துடிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாசல் போன் நல்லா வளர்ந்துருக்கா அப்படின்றத முக்கியமாக செக் பண்ணுவாங்க. நாசல் போன்னா அவங்களோட மூக்கு பகுதி, அது நல்லா வளர்ந்துருக்கா, அந்த போன் வந்து நல்லா வளர்ந்துருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது நியூக்கல் டிரான்ஸ்லேன்சி, அதாவது என்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இதை செக் பண்ணுவாங்க. இது எதுக்காக செக் பண்ணுறாங்கன்னா, நம்ம பாப்பாவோட தலைப்பகுதிக்கு பின்னாடி இருக்க அந்த தண்டுவட பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, பின்மண்டை, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அது முதல் 3 மாதத்துங்களை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் எந்த அளவில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது. அது வந்து ஒரு பர்டிகுலர் எம்எம்குள்ளே இருக்கணும், அதாவது 3 எம்எம்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நியூக்கல் டிரான்ஸ்லேன்சி முக்கியமாக செக் பண்ணுவாங்க, அதுதான் என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட பிளசண்டா செக் பண்ணுவாங்க, ஆன்டீரியர் போஷனா இல்லை போஸ்டீரியரா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேனில் நம்ம பாப்பாவோட க்ரோத் எப்படி இருக்கணும், அவங்க நல்லா வளர்ந்துருக்காங்களா இல்லையா அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்த்துட முடியும். அதுக்காக தான் இந்த முக்கியமான ஸ்கேன் எழுதி கொடுக்குறாங்க. அதை நம்ம கண்டிப்பாக எடுத்துடணும் தேர்ட் மந்தில். நம்ம தேர்ட் மந்த்தை மிஸ் பண்ணி 4th மந்த் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. கரெக்டாக இந்த 12 வாரத்தில் நம்ம இந்த ஸ்கேனை எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் முக்கியமாக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக சில பேருக்கு வந்து வாமிட் சென்சேஷன் இருக்கும். நல்லா வாமிட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு தண்ணி குடித்தா கூட வாமிட் வரும். கொஞ்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை சுற்றல் இருக்கும். நம்ம இந்த டைமில் நல்லா சாப்பிடணும். வாமிட், தலை சுற்றல் இருந்துகிட்டே இருந்தாலும் கூட நம்ம நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மார்பக பகுதியில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்பவே ரொம்ப தூக்கம் வந்துகிட்டே இருக்கும், டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட இடுப்பு பகுதிகள்லாம் லைட்டாக வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நார்மலான சிம்டம்ஸ் தான். இந்த சிம்டம்ஸ்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபோலிக் ஆசிட், இதை பற்றி நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்பவே முக்கியம் குழந்தையோட வளர்ச்சிக்கு, அதுவும் இந்த முதல் 3 மாத வளர்ச்சிக்கு ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே முக்கியம். இது வந்து ஆரஞ்சு பழத்தில், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கும். கீரையில் கூட ஃபோலிக் ஆசிட் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் 2வது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் வந்து நம்ம குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ப்ரோட்டீன் எதுலெல்லாம் இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, முட்டையிலையும் பருப்புலையும் இருக்குது. டாக்டர்ஸ் வந்து ப்ரோட்டீன் டேப்லெட்ஸு, கால்சியம்க்கு, ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனாலும் கூட நீங்கள் உங்களோட சாப்பாட்டில் இதெல்லாமே சேர்த்துக்கும் போது உங்களோட பாப்பாவோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும்.
அதுக்கடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம். கால்சியம் சத்துக்கள் எதில் அதிகமாக இருக்குன்னா பாலில் இருக்குது. இது வந்து குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. குழந்தையோட இடுப்பு எலும்பு முதுகு எலும்பு இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே கால்சியம் வந்து ரொம்பவே முக்கியம். டெய்லி ஒரு டம்ளர் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு பால் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக அதில் வெள்ளைச்சக்கரை ஆட் பண்ணாமல் நாட்டு சக்கரை அந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணி குடிச்சிட்டே வரும்போது நம்ம பாப்பாவோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக விட்டமின் சி இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம எடுத்துக்கணும். ஆரஞ்சு லெமனு அந்த மாதிரி நம்ம எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பொட்டாசியம் சத்தும் ரொம்பவே முக்கியம். அது எதில் அதிகமாக இருக்குன்னா அவகேடோவில் இருக்குது. அப்படி அவகேடோ வாங்க முடியல கிடைக்காத பட்சத்தில் நம்ம வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம். வாழைப்பழத்துலேயும் பொட்டாசியம் சத்து வந்து நிறையவே இருக்குது. ஆனால் இது ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கக்கூடாது வாழைப்பழத்தை மட்டும். அதுக்கப்புறம் டிஹெச்ஏ இருக்கிற உணவுகள் அதாவது ஒமேகா 3 இருக்கிற உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா மீனில் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் மீனை வந்து எல்லா மீனும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. மெர்க்குரி கம்மியாக இருக்கிற மீன் தான் நம்ம சாப்பிடணும். அதுக்கப்புறம் தண்ணி. தண்ணி வந்து ரொம்பவே முக்கியம் இந்த முதல் 3 மாதத்தில். தண்ணி வந்து எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாப்பா குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. இருக்கிற எல்லா சத்துக்களை விடவும் தண்ணி சத்து வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் தண்ணி வந்து நம்ம எப்போ குடிக்கிறத விட 1 மடங்கு அதிகமாகவே நம்ம குடிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னலாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் அதிகமாக ஏறி இறங்கக்கூடாது. டீ காஃபி முக்கியமாக அவாய்ட் பண்ணிடணும். டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் சத்து மாவு கஞ்சி அந்த மாதிரி குடிக்கலாம். இந்த 3rd month என்டி ஸ்கேன் பற்றி இன்னும் தெளிவான விளக்கம் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இன்னொரு டீட்டெயில்டு வீடியோவும் போடுறேன் அதை பற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தை ஆரோக்கியமாகவும் நல்ல வளர்ச்சியோடவும் பிறப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் பெரிய 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 தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பை.